ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எம்விஹெச் சேனல். கண்ணாடி முன்னாடி மட்டும் நின்று இந்த தவறை செஞ்சிடாதீங்க. அது என்ன தவறு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கண்ணாடி முன்னாடி நம்ம நின்று நம்மளோட எந்த விதமான நெகட்டிவான எமோஷனை செஞ்சு காமிக்காதீங்க. உதாரணமாக, ஒரு கோவப்படும்போது கண்ணாடி முன்னாடி நின்று கோவப்படுறது, இல்லை கண்ணாடி முன்னாடி நின்று அழுகிறது. ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் அப்படின்லாம் செய்யாதீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கண்ணாடி முன்னாடி நம்ம நின்று செய்கிற விஷயம் நமக்கு நாமே நேராக பார்த்து செஞ்சிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரியானது பிரதிபலிப்பு இல்லையா. ஸோ நம்ம கண்ணாடி முன்னாடி நின்று அழுதோன்னா நமக்கு முன்னாடி ஒருத்தங்க அழுகிறது தெரியும். அப்போது நம்ம ஆள் மனசில் ஈஸியாக அது பதிய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, கண்ணாடியோட பிரதிபலிப்பு நம்ம ஆள் மனசுக்குள்ளே ஈஸியாக போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, உதாரணமாக மார்னிங் நம்ம அவசரமாக கிளம்பி ஸ்கூலுக்கோ அல்லது காலேஜுக்கோ அல்லது ஒரு ஆஃபீஸ்க்கோ கிளம்புறோன்னு வச்சுக்கோங்களேன். காலையில் ஒழுங்காக தலை சீவலை அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜெண்ட்டாக ஓடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறோம். நம்ம மனசில் வந்து என்ன பதிஞ்சிருச்சுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஒழுங்காக தலை சீவலை அப்படின்னு சொல்லிட்டு மனசில் பதிஞ்சிருச்சு. பட் வந்து நம்மளோட ட்ராவல் பண்ணுறவங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தலை நல்லா இருக்குது, நீ நல்லா சீவிருக்க, நல்லா இருக்குது, இந்த ஹேர் ஸ்டைல் உனக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன தான் அவங்க சொன்னாலுமே நம்ம மனசில் என்ன பதிஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா, நம்ம நல்லா சீவலை, நம்ம நார்மலாக எப்போதும் சீவுற மாதிரி தலை சீவலை அப்படிங்கிறத நம்ம மனசுக்குள்ளே பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்கும். நம்ம வந்து அந்த கண்ணாடி நின்று நமக்கு எப்படி பிடிச்சிச்சோ அதே மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணுற வரைக்கும் நம்ம மனசில் அந்த எண்ணம் தோணிக்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா? அப்போ கண்ணாடி முன்னாடி செஞ்ச ஒரு செயல் அதில் கரெக்டாக இல்லைன்னு தோணுது, நம்ம அதை திரும்பி சரி பண்ணுற வரைக்குமே நம்ம மைண்டில் அது ஓடிட்டே இருக்கும். அப்போ நம்ம ஆள் மனசில் ஈஸியாக பதிகிற விஷயம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ கண்ணாடி முன்னாடி நின்று நம்ம என்ன சொன்னாலும் பலிக்குது அப்படின்னு தெரியுது இல்லையா. நம்ம அழுதோன்னா திரும்ப அழுகிற சூழ்நிலை உருவாகும், நம்ம கோவப்பட்டோன்னா திரும்ப கோவப்படுற சூழ்நிலை உருவாகும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம இப்படி மாற்றலாம் இல்லையா, அந்த கண்ணாடி முன்னாடி நம்ம எப்போதுமே சந்தோஷமாக இருக்கணும், சந்தோஷமான உணர்வை காமிக்கணும். ஒரு வெற்றி அடைஞ்சிட்டா என்ன மகிழ்ச்சி இருக்குமோ அந்த உணர்வை காமிக்கணும். நமக்கு பிடிச்சவங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா எப்படி ஒரு சந்தோஷம் இருக்கோ அந்த சந்தோஷத்தை காமிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு சந்தோஷம் பிரதிபலிக்க செய்யும் இல்லையா. உதாரணமாக, இப்போ உங்களுக்கு ஒரு நெக்லஸ் மேலே ஆசை, அதை வாங்கி நம்ம போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்படுறீங்க. அந்த விருப்பத்தை நீங்கள் உங்கள் கண்ணாடி முன்னாடி நின்று, எனக்கு அந்த நெக்லஸ் போட்டு அழகாக இருக்கும், அந்த நெக்லஸ்னால் நான் இன்னும் அழகாக தெரிவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு இந்த நெக்லஸ் வந்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த நெக்லஸை பற்றிய நேர்மறையான வாக்கியங்களை உருவாக்கி அந்த கண்ணாடி முன்னாடி நின்று சொல்லிக்கிட்டே இருங்க. ஓகேங்களா, அந்த அந்த நெக்லஸ் என்ன டிசைனில் இருக்கணும், என்னென்ன மாதிரி இருக்கும், அது போட்டால் நீங்கள் எந்த அளவுக்கு அழகாக இருப்பீங்க, என்ன சாரீ கட்டினா அந்த நெக்லஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்கியங்களையும் அந்த கற்பனைகளையும் அந்த கண்ணாடி முன்னாடி வளர்த்து பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் என்ன ஆசைப்பட்டீங்களோ அந்த நெக்லஸ் உங்கள் கையில் வந்து கிடைக்கும். அதுக்கு காலங்கள்னு இருக்குது. ஓகேங்களா, உங்களோட மனசோட கொந்தளிப்பு தான் அதன் வெளிப்பாடு. ஓகேங்களா, அது என்ன கொந்தளிப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதோட ஆசையை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணும், அதை வெளியில் சொல்லக்கூடாது. சொன்னீங்க அப்படின்னா அது நடந்துடும் ஒருத்தவங்க சொல்லுவாங்க, நடக்காதுன்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்க, அதெல்லாம் நீங்கள் இது பண்ணிக்கவே கூடாது. நமக்கு வேணுங்கிறத நம்ம மனசுக்குள்ளே அந்த ஆசையை வளர்த்து அது ஒரு ஸ்டேஜில் அது நமக்கு கிடைச்சே ஆகணுங்கிற ஒரு உணர்வு வரும். இந்த விஷயத்த கண்ணாடி முன்னாடி நின்று பொறுமையாக உங்கள் கண்ணை நேருக்கு நேராக பார்த்து நீங்கள் இந்த விதம் எனக்கு கிடச்சிருச்சு, இந்த நெக்லஸை நான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி சொல்லணும். எப்போ சொல்லணும்னு பார்த்தீங்க அப்படின்னா,
காலையில் சொல்லணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி சொல்லணும், சரிங்களா? சொல்லிவிட்டு நீங்கள் போய் படுத்துருங்க, ஓகேங்களா? முடிஞ்சால் அந்த எந்த டிசைன் நெக்லஸ் வேணுமோ அந்த நெக்லஸை ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கண்ணாடி பக்கத்தில் ஒட்டி வச்சுருங்க. அந்த கண்ணாடி பார்க்கும்போதெல்லாம் அந்த நெக்லஸ் உங்களுக்கு தெரியும், இந்த நெக்லஸ் நமக்கு கிடச்சிருச்சுங்கிற எண்ணம் உங்களுக்கு அதிகப்படும், ஓகேங்களா? கண்ணாடிக்கு அந்த அளவு சக்தி இருக்குங்க, நம்ம ஆள் மனசை ஈஸியாக சென்றடைய முடியும். கண்ணாடிட்டு நம்ம சொல்கிற விஷயம் ஆள் மனசுக்கு ஈஸியாக சென்றடையும், ஓகேங்களா? அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.